மோக்கப்பட்டோரே வந்தாய் பறந்து வந்திடுவீர்,
तो तीरम नहीं सुना था ओ मा केंद्रम तो तीरम नहीं सुना था तो तीरम नहीं सुना था ओ मा केंद्रम तो तीरम नहीं सुना था तो तीरम से तीरम निन्नडिया Okay.
Hallelujah, stotram, 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 stotram. Hallelujah, stotram, 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 stotram. Stotram, 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 stotram. ஒவ்வொரு கூட்டங்களிலும் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அவர் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். He is sending his glorious presence in every meeting. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking in every meeting. ஒவ்வொரு கூட்டங்களிலும் சத்துருக்களின் வல்லமைகளை அவர் சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். He has been scattering the powers of the enemy in every meeting. ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய சத்தம் துணித்துக் கொண்டே இருக்கிறது. His sound resounds in every meeting. அவர் தன்னுடைய நாமத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் அவர் உயர்த்திக் கொண்டே இருக்கிறபடினால் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord is exalting his name through every meeting, let us all praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அதிகம் புதிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். The Lord is bringing many new souls in every session. அவர் தம்முடைய வசனத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். He is fulfilling this word. ஒவ்வொரு கூட்டங்களிலும் கூட்டி சேர்க்கப்பட்டதான ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For every soul gathered in every session of our meetings, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டத்திலும் பரிசுத்த ஆவியின் பரிபூர்ண ஜீவனை காண அனுபவிக்க பெற்றுக்கொள்ள அநேகருக்கு கர்த்தர் அருள் செய்து வருகிறார். In every meeting the Lord has been allowing everyone to see, to experience and to taste of his blessed power. தேவனுடைய ஆவியின் வல்லமை சபையின் நடுவே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. The power of the Spirit of God has been reigning in the church. கர்த்தர் இந்த கூட்டங்களிலே கொடுத்த அபிஷேகத்துக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The anointing God gave in all the meetings, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. பிதா குமாரனை உயிர்ப்பித்தார். He raised his son Jesus. குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says Jesus raises up those whom he ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Every meeting the Lord has been quickening those whom he will, for which let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அவருடைய பாதுகாப்பின் கரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For his defense upon us, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய வசனம் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. In every meeting his word had been sent. அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்புகிறதில்லை என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God says his word doesn't return void. அவர் அந்த வசனம் தான் அனுப்பின காரியம் நிறைவேறும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God will prosper for which it is sent. அவர் இந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் தம்முடைய வசனத்தை அனுப்பி அநேகரை சுகமாக்கிக் கொண்டிருந்தார். The Lord sent his word in every meeting and healed many. அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். Quickened many. அவர் வசனத்தை அனுப்பி அநேகரை விடுதலையாக்கிக் கொண்டிருந்தார். Sent his word and delivered many. அவர் அனுப்பின ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர் அனுப்பின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For his word that is sent in every meeting, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. தேவன் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் ஆத்மாவோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். God had been dealing with every personal soul. உள்ளான மனிதனோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். He was dealing with the inner man. உள்ளான மனுஷனை வார்த்தையினால் பலப்படுத்திக் கொண்டிருந்தார். And he had been strengthening the inner man with his word. அதர்சனமான தேவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். Invisible God was a trainer. ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்குள்ளும் மூலமாக தேவன் நடப்பித்த பலத்த செய்கைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். The mighty works God wrought in every soul, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord.
ஒவ்வொரு கூட்டத்திலும் ஜனங்களுடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்துக்கொண்டிருந்தார். In every meeting, the Lord had been dispelling the bands of the people. தேவன் ஜனத்துக்கு சமாதானத்தை அறிலிக்கொண்டிருந்தார். The Lord granted peace to his people. விடுதலையின் வல்லமையினால் முடிசூட்டிக்கொண்டிருந்தார். Crowned them with deliverance. அவருடைய தேவிக வல்லமைக்காய் ஸ்தோத்திரமண்ணுவோம். With his divine power, let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய பாடல்களை தேவன் ஆவிக்குள்ளாக்க வேண்டும். The Lord should bring into the spirit our songs. ஆவியோடு கருத்தோடு தேவனைப் பாடி மகிமைப்படுத்த அருள் செய்ய வேண்டும். Help us to sing in spirit and in understanding. பாடும்போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவின் கும்பிரித்து மகிழ வேண்டும். Even as we sing, our lips and our soul which he has redeemed should praise. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும். He who dwells among praises should reign in our midst. துதியோடு அவரை உயர்த்த எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாய் நாம் ஜெபமண்ணுவோம். God may help us to lift him in praises. Let's all pray. Hallelujah. ஆண்டவரே வருகிறோம் ஆண்டவரே. துதித்து பாடி மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபைதாருமாண்டவரே, 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 கிருபைதாருமாண்டவரே. யாராவாலாபாக்கா தீராபானியா பாடும்போது உதடுகளை நீர் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. யாபாலாபாக்கா நாபாக்கா நாபாதிராணி அங்கரா செய்கதான ஹைத்திமினா சபானா. ஆண்டவரே அவையோடு கருத்தோடு பாடி மகிமைப்படுத்த கத்தர் அருள் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆத்மாவிலே தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியின் நதியினால் கர்த்தர் ஒவ்வொருடைய தாகங்களையும் தீர்க்க வேண்டும். Those who are thirsty in soul with the waters of the Holy Spirit, the Lord should quench their thirst. ஒரு நிறைவான அபிஷேகம் இந்த மாலை வேளையில் இந்த கடைசி கூட்டத்தில் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும். Even in this evening, last session, there should be a mighty outpouring in our midst. இந்த கடைசி கூட்டத்தில் ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் நாம் எல்லாரும் ஜெபமண்ணுவோம். The Spirit of God might lift up his banner even in this last session. Let's pray. Hallelujah. இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தாவே நீர் நின்று வருகிற ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியாய். பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று இருக்கிறது. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் மன்றாடுகிறோம். ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் மன்றாடுகிறோம். ஆவியானவர் கொடியேற்ற முடியாய் மன்றாடுகிறோம். பரிசுத்தாவியின் பரிபூர்ண ஜீவன் இந்த கடைசி கூட்டத்தில் இறங்கி ஆளுகை செய்ய முடியாய் ஜெபிக்கிறமானவர. ஒவ்வொருவருடைய நிலவரங்களை அறிந்து ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் திட்டமாய் தெளிவாய் மகிமையாய் இடைபட முடியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கர்த்தாவே ஒவ்வொரு நிலவரங்களையும் அறிந்தவர். உலகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீர் கண்டித்து உணர்த்த முடியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஆவியானவர் இறங்கணுமே, அக்னியாய் இறங்கணுமே, மகிமையாய் இறங்கணுமே, ஆவியின் வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்கணுமே, கட்டுகள் அவ்வளணுமே. ஓ கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே இந்த மாலை வேளையில விடுதலையின் ஆவியா இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ரியாராபாலா பாக்காரா பாக்காத. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எவ்ரி பெர்ஃபெக்ட் கிஃப்ட் அண்ட் எவ்ரி குட் கிஃப்ட் டிசெண்டத் ஃப்ரம் தி ஃாதர் ஆஃப் லைட்ஸ். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வல்லமை விளங்கி ஆவியின் வரங்கள் சபையிலே ஜொலிக்க வேண்டும். கிஃப்ட் ஷுட் டிசெண்ட் ஃப்ரம் தி ஃாதர் ஆஃப் லைட்ஸ் அண்ட் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் ஷுட் ஷைன் இன் ஆமென். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வரங்களும் இந்த கூட்டத்திலே ஆளுகை செய்ய முடியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஈவன் இன் திஸ் எவ்ரி கிஃப்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் மென்ஷன் இன் தி வேர்ட் ஆஃப் காட் பீ ஆபரேட்டிங் இன் ஆமென். லெட் அஸ் ஆல் ப்ரே. ஹalleluya. 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 தெய்வமே, தெய்வமே, ஐயா பரிசுத்தாவின் வரங்கள் ஓ அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்துக்காக வரங்களை அனுப்பி ஒவ்வொருவரையும் கட்டுகளை அவிழ்க்கணுமே, ஆசீர்வதிக்கணுமே, ஒவ்வொருவரும் பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் அருள் செய்யணுமே. ஹிக்கமானா திராணியாங்கரா ஹைத்தீராபாலா கரபாலாம் திராணியா. ஆமென்.
கூட்டத்தில் கத்தர் பேச வேண்டும். The Lord should speak even in the. கத்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதா இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் வெளிப்பட வேண்டும். The word of God should appear being quick and powerful and sharper than a two-edged sword. கடைசிகால தூதுகள் இந்த கூட்டத்தில் வெளிப்பட வேண்டும். And the graces of the last days should be revealed in this. சியோனிலிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். Law should come out of Zion. எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்பட வேண்டும். And the word of God from Jerusalem. மலையைப் போல பனியைப் போல உபதேசமும் வசனமும் பொழிய வேண்டும். Doctrine should dope forth as dew and as rain. கூட்டத்திலும் கத்தர் சியோனின் தூதுகளை அனுப்பும்படியாய் நாம் எல்லாரும் ஜோமனுவோம். If God may send the message of Zion, let's all pray. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, இந்த கூட்டத்திலும் தேவன் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையுள்ளது, ஜீவனுள்ளது, உருவாக்கக்கூடியது, உடைக்கக்கூடியது, ஓ நிலைநிறுத்தக்கூடியது. உம்முடைய ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகள், ஓ உபதேசங்கள் மலை போல பொழியட்டும். ஆண்டவரே, சியோனிலிருந்து வேதத்தை அனுப்புவீராக. ஹல்லேலூயா. மலையைப் போல பனியைப் போல உபதேசமும் வசனமும் வேளையில் எங்கள் மத்தியிலே பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக. ஆமென். பெரிய காரியங்களை அவர் செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do great things. Let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் துவக்கத்திலிருந்து இதுவரை நீர் கர்த்தாவே எங்களுக்கு நல்லவராக, ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவராக, ஒவ்வொரு கூட்டத்திலும் நீர் இருக்கிறவராக, உம்மை நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தாகங்களை தீர்க்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தில் எல் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டோம் என்று சொன்னது போல, வந்திருக்கிற ஜனங்கள், உம்மை பார்க்க ஆசையாய் வந்த ஜனங்கள், உம்முடைய மகிமையும் வல்லமையும் காணத்தக்கதாக நீர் நின்று பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜனத்தோடு பேசும், ஜனத்தை குணமாக்கும், ஜனத்தை விசாரியும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பாதை தவறியே மாய்ந்து இந்த காய், பாதை சேர்த்து
வீட்டில் சுத்தம் செய்திடுவது போல் பொன்னும் வெள்ளியும் அக்கினி சுளையில் உடம்பிட்டு சுத்தம் செய்திடுவது போல் உபத்ரவத்தின் புகையில் சுவித்தென்னை புத்தமனாய் நிறுத்து See you.
ஆகமும் நீரே, எல்லாயினும் நீரே, நல்லேயினும் நீரே, நீ பாதி காட்டி காத்திடும் தீபமும் நீரே, உமக்கு பயந்து உம் நாமம் தியானிப்போரே, உமக்கு சீர்திட நீ சொல்லி வருவி, உமக்கு பயந்து உம் நாமம் தியானிப்போரே. காத்திடும் என் தீபமும் நீரே, நல்லாயிரம் நீரே, நல்லேயிரம் நீரே, நீ
நீரும் என் தீபம் நீரு.
കൊടുങ്കാറ്റായ് കൊടുങ്കാറ്റായ് അഗ്നി അഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ കൊടുമുഴക്കൊടുങ്കാറ്റായ് കൊടുങ്കാറ്റായ് അഗ്നി അഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ ആത്മാവിൻ ശക്തിയാൽ ഉയിർത്തെഴുന്നേറ്റിടുമ്പോൾ Sit.
உன் வாயில் நீ எக்காளம் வைக்க வேண்டிய நேரம். And this is time for you to keep the trumpet in your mouth. உன் வாயில் நீ எக்காளம் வைத்து கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரம். And keep the trumpet in your mouth and this is time to praise God. எத்தனை பேர் இப்படி செய்ய போகிறீர்கள்? How many are going to do this? யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்குள்ள வந்து இப்போ கர்ஜிக்க வேண்டிய நேரம். And this is time for the line of Judah will come and grow in you. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு மகிமையை நீங்கள் இப்பொழுது இந்த கூட்டத்தில் காண்பீர்கள். And wait and see for a while and you shall see the glory in this meeting. ஆனால் நீ முழங்கால நின்று தேவனுடைய சமூகத்தில் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். But you have to bend your knees and keep praising and worshiping God in this meeting. எத்தனை பேர் இப்படி செய்ய போகிறீர்கள்? How many are going to do this? உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உன் வாயில எக்காலத்தை வைத்து கர்த்தரை துதிப்பாயாக. Whatever your problems may be, keep the trumpet in your mouth and blow the trumpet. நீ துதிக்கும் பொழுது யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்குள்ளே வந்து கர்ஜிக்கட்டும். So when you keep praising God and the line of tribe of Judah come and roar in you. Ayla ba kara ba kathira ba kathiri bina ba na ba la kathiraniya. Thira ba kara ba kara maniya. Hallelujah. Iba kara ba la kara ba la kathira. மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah.
Hallelujah. Hallelujah. ஒரு மனிதனுக்கு துதிக்க முடியுமானால் அவனால் இந்த விசுவாச பாதையில் முன்னேற முடியும். If a man is able to praise God and he is able to press forward in the path of this faith. அவனால் அந்நிய பாஷை பேச முடியுமானால் இந்த பரிசுத்த பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். If he is able to speak in unknown tongues and he is able to step into the path of this holiness. அவனால் திறப்பில் நிற்க முடியுமானால் இந்த விசுவாசத்தில் அவன் முன்னேறி போக முடியும். If he is able to stand in the gap and he is able to press forward in this life of faith. கொஞ்ச நேரம் எக்கால துணியோடு கர்த்தரை துதிப்போம். For a while let us all praise him with sound of trumpet. ஒரு மகிமை இறங்க போகிறது. And the glory is going to descend now. அது உன்னை நிரப்பட்டும். And let it fill you. உன் ஊழியத்தையும் ஜீவியத்தையும் வாழ்க்கையையும் நிரப்பட்டும். Let it fill your ministry, your life and your desire. எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துங்கள் பார்க்கலாம். With one accord let us all lift and praise God. Hallelujah, மகிமை மகிமை. ஓ தேவ மகிமை இறங்குகிறது. Hallelujah. Amen. Amen. நீ சோர்ந்து போகாதே. And don't be faint. மரிக்க வேண்டும், செத்து போக வேண்டும் என்று எண்ணாதே. And don't count that I should die or I must convince. சீக்கிரம் செத்தால் நலமா இருக்கும் என்று எண்ணாதே. And don't think that it's better for me to die soon. உன்னை நீயே அழித்துக் கொள்ளும்படி முயற்சி எடுக்காதே. And don't take steps to destroy yourself. உனக்காக ஒருவர் இருக்கிறார். And there is one person for you. அவர் உன்னுடைய தேவன். And he is your God. உனக்காக கிரியை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். He is waiting to work for you. நீ மரணத்தை நோக்கி போகாமல் ஜீவனை நோக்கி அடியெடுத்து வை. And don't go towards death but step unto life. நீ அவரை நோக்கி பார். Look unto him. உன் வாழ்க்கை மகிமையாய் பிரகாசமாய் மாறும். And your life will shine. நீ அவரை நோக்கி பார். And look unto him. திடபகடாவானியா ரவேலபகடா திடபலக்கா திரானியா சிடா இடபலக்கா திடபனக்கா துடிவினகுதாய். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் யுத்தத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? How many are preparing yourself for a battle? குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும். And horse will be ready for the battle. Amen. எத்தனை பேர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறீர்கள்? How many want to prepare yourself? இந்த ஆராதனையில நீ சத்துருவோடு மோத வேண்டும். In this worship you must dash with your enemy. ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலையை மோதினது. சிலை நொறுங்கி போனது. And the stone rolled out and it came and dashed upon the idol and it was broken into pieces. கர்த்தர் உன்னை கொண்டு உடைக்க விரும்புகிறார். And the Lord want to break through you. உன்னை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லாய் மாற்றி சத்துருவின் வல்லமைகளை சிதறடிக்க விரும்புகிறார். The Lord want to change you as anointed stone and scatter out the powers of the enemy. அபிஷேகத்தினால ஆயத்தப்படுங்கள். And prepare yourself to receive the anointing. சத்துருவின் வல்லமைகளோடு மோதுங்கள். And you dash with the power of the Lord. தீபாலா பாக்கரா வானியா ரபாக்கா திடா
இந்த அபிஷேகம் போதாது. And this anointing is not enough. இது இத வச்சல நீங்க அடிச்சு முன்னேற முடியாது. And with this anointing and you cannot press forward. இன்னும் ஹை ஸ்பீடு நமக்கு தேவை. And we need a high speed. எல்லா எல்லாரும் எல்லாரும் முழங்கால் போடுங்க. Let us all bend our knees. எல்லா முழங்கால் போடு. கண்ண மூடு. எல்லாரும் ஒரு அபிஷேகத்துக்குள்ள வாங்க. And all should come into an anointing. உனக்கு விரோதமா இருக்கிற வல்லமை ஒரு பலத்த சக்தி. The power against you, it is a great power. நீ அவனை அடிக்கணும்னா அவனை விட நீ டபுள் மடங்கு வல்லமைக்குள்ள வரணும். If you want to destroy those powers and you must receive the double fold anointing. பயப்படாத. Do not fear. உலகத்தில் இருக்கிறவன் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. இப்போ சரியான ஒரு வல்லமை உனக்குள்ளே வரும். The right power will come upon you. அபிஷேகத்தினால் அந்த சக்தியோடு மோது. And with anointing and you dash with those powers. சத்துரு சிதறந்து ஓடட்டும். The enemy scattered away. Hallelujah. Hallelujah. எதிர்க்கும் பேயை நசுக்குவோம் பதுங்கிட்டாலும் பயப்படும். எதிர்க்கும் பேயை நசுக்குவோம் பதுங்கிட்டாலும் பயப்படும்.
ஆமென். உனக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ண ஜீவனின் வல்லமையை நீ விசுவாசிப்பாயாக. And if you believe the perfect life in you and with continuous belief on. உனக்குள்ள இருக்கிற வல்லமை சகல வல்லமைகளையும் சிதறடிக்க கூடிய ஜீவன். The power in you is having a life to scatter away all the powers in you. எதிர்க்கும் பேயை நசுக்குவோம், பதுங்கிட்டாலும் பயப்படும், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏற்றுவோம் ஜெயக்கொடி, இயேசுவின் நாமத்தில் செல்லுவோம் என்று நாம் இப்ப பாடினோம். And so this is a song that we sang now. இப்ப அந்த வல்லமை எதிர்க்கிற நேரம். And now this is the time to resist those powers. அவன் உன்னை பார்த்து சொல்லுவான், நீ பரிசுத்தவான் இல்லை அப்படிமா. Looking unto him may say that you are not a saint. நீ உடனே சொல்லு, ஆமா நான் பரிசுத்தவான் இல்ல, என்னை அழைத்தவர் பரிசுத்தர்னு சொல்லு. And say that I am not holy but the Lord who called me is holy. நீ அவனை திருப்பி அடிக்கணும். And again you must raise and ask him out. வார்த்தையினால் அவனை எதிர்க்கணும். And you must resist through the word of God. அபிஷேகத்தினால் எதிர்க்கணும். And resist him through the anointing. முழங்காலில நின்னு எதிர்க்கணும். And you must resist through the word of God. அக்கினி அபிஷேகத்தினால் எதிர்க்கணும். And resist him with fiery anointing. ஏபா லாபா கரா பக்கா திடா பக்கா திடா பானியா ஓரா பக்கா திடா பானியா ராபா. ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏற்றுவோம் ஜெயக்கொடி, இயேசுவின் நாமத்தில் செல்லுவோம், ஏற்றுவோம் ஜெயக்கொடி, இயேசுவின் நாமத்தில் செல்லுவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏற்றுவோம் ஜெயக்கொடி, இயேசுவின் நாமத்தில் செல்லுவோம், ஏற்றுவோம் ஜெயக்கொடி. என்னோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை நீ மறந்தாய். நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா? To do my will, என்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக உன் மனதை நீ ஆயத்தப்படுத்துவாயா? Still I will pour out my grace upon you. நான் இன்னும் உன் மீது என்னுடைய கிருபையை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.
நாமத்திற்காய், இந்த சத்தியத்திற்காய், இந்த உபதேசத்துக்காய் நீ அநேகமான பாடுகளை அனுபவிக்கிறதே நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஜனத்தாரத்தோட நீ வெறுக்கப்படுகிறாய். இந்த சத்தியத்தின் மூலமாய் நீ சுற்றுப்பக்க ஜனத்தாரு நீ வெறுக்கப்படுகிறாய், தள்ளப்படுகிறாய். என் பிள்ளையே, இந்த பக்கத்துரே உன்னை சிறுமையே நான் பார்த்தேன். இந்த பக்கத்துரே, இந்த பக்கத்துரே, இதோ இந்த சத்தியத்துக்காய், இந்த உபதேசத்துக்காய் நீ அறிந்ததான இந்த வார்த்தைக்காய் நீ வைராக்கியமாய் இன்னில் இந்த பக்கத்துரே. அப்பொழுது வைராக்கியமுள்ள தேவனாய் உனக்காய் நான் எழும்பி கிரியா செய்வேன். இந்த பக்கத்துரே, இதோ என் பிள்ளையே, பிள்ளையே, நீ செய்கிறதான வேலை நிமித்தமாக, நீ செய்கிறதான ஜெய்வியத்தை நிமித்தமாக, நீ செய்கிறதான ஊழியத்தை நிமித்தமாக, என் வாழிவனே, நீ உன்னை வாழ்க்கை நிமித்தமாக என்னுடைய நாமம் நானும் மகிமைப்படையும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த பக்கத்துரே, இதோ நீ ஒப்பு கொடுப்பாயாக. இந்த பக்கத்துரே, இதோ அநேகமான உபத்திரங்களும் இந்த உலகத்துல உங்களுக்கு உண்டு. இந்த பக்கத்துரே, ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன். என் பிள்ளையே, இந்த பக்கத்துரே, பக்கத்துரே, நீ உலகத்தை ஜெயிக்கும்படியாக நான் உன்னை கூட ஜெயித்ததான தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த பக்கத்துரே, நீ எதுக்கோ அஞ்சாதே, நீ எதுக்கோ பின்வாங்காதே, நீ எதுக்கோ பயப்படாதே. இந்த பக்கத்துரே, இதோ நீ அந்தந்த இடத்துல வெக்கத்தோடு தலை குனிந்து கீழே போட்டாயோ, அந்தந்த ஒரு இடத்துல நானே உன் தலையை உயர்த்தி என்னோட நாமத்தை உன் மூலமாய் நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிறார். கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞான பார்ப்பினி